Hi friends, welcome to 5A channel. 5A channel la innikku enna recipe paaka poromnu pathinga kottamalli chutney. So indha kottamalli chutney ki theviyana porulgala enna eduthu vechukken pathinga thengai, pottukalai, uppu, perungai powder, jeeragam, poondu, pachamalagai. இந்த மல்லி இலையை பார்த்தீங்கன்னா மல்லினுடைய தண்டு பகுதியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது தண்டு பகுதியெல்லாம். ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்ம கழுகி நல்லா கழுகி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாகவே எல்லாம் மல்லியெல்லாம் நல்லா வதக்கி அந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பச்சையாக வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை மல்லியெல்லாம் பாருங்கள் நல்லா கட் பண்ணி கழுகி நம்ம எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே வந்துட்டு சட்னி அரைக்கிறப்ப இந்த தண்டு பகுதியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசமாகவும் இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மூணு பல் வந்து பூண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்துட்டு பொட்டுக்கலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கலையும் தேங்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி செய்கிற மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து இந்த மல்லி மட்டும் நம்ம நிறைய ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு, பெருங்காயம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசை இட்லி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வதக்கி அரைச்சோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலராக வராது. ஸோ எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கலர்ஃபுல்லான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம தாளித்தோம்னா போதும். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட்டாக ஒட்டி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே வந்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. ஸோ சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.